பெண்கள் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் பங்களிப்பு வந்து இப்போதான் கிடைச்சிருக்கு. இப்போ நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்சார்ஜ் இருக்கும், 4 தொகுதி நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் இப்போ நம்ம எல்லா 17 டவுன் பஞ்சாயத்து, 3 முனிசிபாலிட்டி, 1 கார்பரேஷன் ஜெயித்தான். அது மாதிரி இங்கே மெட்ராஸும் நல்ல அதிகமான வெற்றியை நீங்கள் தந்தீர்கள். எல்லா பகுதியிலும் 98% திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலில். அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் மிக சிறந்த ஆட்சி நடத்துகிறார். குட்டி 16 அடி பாயும்பா, புலி 8 அடி பாய்ஞ்சார், கலைஞர் 8 அடி பாய்ஞ்சாருன்னா தலைவர் வந்து 16 அடி பாய்கிறார். அவர் எல்லாரையும் அரவணைத்து, நம்முடைய பழைய தலைவர்கள்லாம் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களாக இல்லை, அவர்களெல்லாம் அரவணைத்து ஒன்றாக இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் நம்பரும் முதலமைச்சர் என்ற பெயரை இந்தியாவிலே பெற்றிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார். அவரோட அடிக்கடி சொல்வார், நான் வந்து பெரிய பிரமாதமாக ஒன்றும் பண்ணிடல, இந்த தமிழ்நாடு என்னைக்கு முதலமைச்சரை போட்டது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்பரும் ஸ்டேட்டாக வரணும், நம்முடைய தமிழ்நாடு மொரிசாவை அல்லாமல், நம்முடைய ஊபி போல அல்லாமல், மற்ற எல்லா மாநிலங்களிலும் முதல்ல வந்தால் தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தொழில் வளர்ச்சி 3வது இடத்துக்கு வந்திருக்கும், இப்போ முதலிடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ முந்தா நாள் கூட நடந்த மந்திரி சபையில் நிறைய பேர் திட்டங்கள் கொண்டு வந்துடும். இப்போ இதே முக்கியமான காரியங்கள் ஒரு 5-6 இருக்குது. இப்போ நான் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் ஒன்று, எனக்குடைய அரசியல் அனுபவத்தை நான் பார்த்தது, மக்கள் வந்து குடிநீர், 2வது மின்சாரம், 3வது போக்குவரத்து, 4வது நல்ல சாலை வசதி, 5வது மருத்துவ வசதி, அப்புறம் பள்ளி கல்லூரி பல்லூரிகள் இப்போ பிரைவேட்டில் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, இருந்தாலும் கூட அந்த கல்வி, இது ஒரு 5-6 நம்ம வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்முடைய அடிப்படை தேவைகள்னு சொல்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல் அந்த பகுதி மக்களுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குது. போன ஆட்சி எப்படி நடந்துச்சுன்னு அந்த குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, அது ஒரு கம்பெனி, அந்த வேலை இப்போ தான் நடப்பதுன்னு ஆட்சி. இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, எப்படி தண்ணி தேங்குச்சு, இப்போ நாங்கள் என்னுடைய இருப்பிடம் வந்து நம்முடைய ஆழ்வார்பேட்டை, அங்கே 7 நாள் தண்ணி நின்றுச்சு. இப்போ இந்த மலையில் எங்கேயாவது ஒரு பகுதியில் தண்ணி நிற்கிறா, நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேர் அவர்கள், நம்முடைய தளபதியார் அவர்கள் நேரடியாகவே எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்து தண்ணி தேங்கக்கூடாது சென்னையில் மழை பெய்தால் என்று, ஒரு சிறந்த ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சி எல்லாருமே வந்திருக்காங்க. நான் பார்க்கக்கூட பத்திரிகைகள் நமது பார்க்குறேன், எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி, என்ன எடப்பாடியார் பண்ணார், நான் இருக்கல அமைச்சராக இருந்தார், நாம் அமைச்சராக இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ, ஓபிஎஸ் நகராட்சியாளர், அவங்களாம் ஒன்று கட்சி நடத்த முடியாது, ஒரு காலத்து தலைவர் இருந்தால் அவர்லாம் போயிட்டாங்க. இப்போ இருக்க திராவிட இயக்கம் என்பது 88% மக்கள், இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னால், 88% மக்கள் இருக்கிற திராவிட இயக்கத்தில் வந்து நீங்கள் இடஒதுக்கீடு ஒதுக்கும் போது அந்தந்த சூழ்நிலை அனுசரித்து கொடுங்க, நமக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது மாநில அரசு, ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய பலதரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறார்கள், பல்வேறு சமுதாய பெருமக்கள்லாம் இங்கே வாழ்கிறார்கள், நாம் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அதற்கு ஒரு தலைமை வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். திராவிட இயக்கத்தில் திராவிட இயக்க தலைவர் அண்ணா பண்ணுடைய பெரியார் இருந்தார், இப்போ அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், இப்போ தளபதியாக வந்திருக்கிறார். எம்ஜிஆர் கூட திராவிட இயக்கத்தில் திமுகவுக்கு தான் அதிகமாக பாடுபட்டார், அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு, குறைஞ்ச காலம் தான் அண்ணா திமுகவில் இருந்தார். அதான் எப்படி திராவிட இயக்கம் வளர வேண்டும் என்று நினைத்தவரெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சி வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும், தமிழ் மொழிக்கு தான் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ இங்கே ஒரு கவர்னர் இருக்கார், அவர் ஒரு நம்முடைய அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார், அவங்கெல்லாம் எப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு 10% மக்களுக்காக பேசுகிறாரு, நாம் 88% மக்களுக்காக பேசுகிறோம். ஆக திராவிட இயக்கத்தை இந்த நாட்டில் யார் வந்தாலும் வெல்ல முடியாது, திராவிட இயக்கம் வந்தால் திராவிட மாடல் ஆட்சி என்று நம்முடைய தலைவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். பல பேர் வர்றாங்க, பல தலைவர்கள் வர்றாங்க, எல்லா கட்சியும் வருது, ஆனால் யாரும் வெற்றி பெறுவது கிடையாது, திராவிட இயக்கம் தான் வெற்றி பெறுகிறது. இப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கோம், இப்போ இலவசமாக கட்டணம் இல்லா பேருந்து, இலவசம் சொன்னால் கூட வருத்தப்பட்டக்கூடாது, கட்டணம் இல்லா பேருந்து, 9763 வண்டி விட்டேன். இப்போ வந்து பெண்கள்லாம் இலவசமாக போய்க்கலாம். இது என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிற, 80,000, 1 லட்சம் சம்பளம் வாங்குகிற நம்முடைய
தலைமை செயலகத்தில் இருக்க பெண்கள் கூட அந்த வண்டியில் தான் வந்து இறங்குறாங்க. நம்முடைய பணம் 1580 கோடி ரூபா நம்முடைய தலைவர் கொடுக்குறார், பெண்களுக்காக கொடுக்குறார். இந்த ஆட்சி என்பது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள்லாம் 11 பேர் மேயர், 21 பேரில் பெண்கள், 10 பேர் தான் ஆண்கள். வாக்கு இன்னைக்கு இப்போ 6 கோடி 20 லட்சம் பேர்னு நம்முடைய சத்யபிரதா சாகு சொல்லியிருக்காரு. அதில் பெண்கள் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கிய, 3 கோடியே 15 லட்சம் பேர் இருக்கிய, ஆண்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் 3 கோடி 4 லட்சம் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சம உரிமை கொடுக்கின்ற ஒரு ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டது ஒரு காலம் உண்டு, இப்போ அப்படி சொல்ல முடியாது. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடின்னு சொல்கிறது மாதிரி பெண்கள் நிறையா பார்ட்டிசிபேஷன். இன்றைக்கி பார்த்து அந்த கோல போட்டியை பெண்களுடைய கையிருப்பாக, அங்கே போய் 2 பேர் சிலம்பு வீசினாங்க. நானும் நல்லா சிலம்பு வீசுவேன், நான் உயம்சியில் போய் நாங்கள் சிலம்பு வீசுறது, இந்த சண்டை போடுறது, இதெல்லாம் பழகிருக்கோம், நிறையா உண்டு. ஆனால் இந்த விளையாட்டில் நம்முடைய சிறந்து விளங்குகின்றவர்கள் நம்முடைய தமிழர்கள். சிலம்பம், ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டு. இப்போ சென்னை வந்து ஒரு ஆட்சி என்பது ஒரு பக்கம் தலைவர் சொன்னார், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, ஒரு மாநில அரசு, மத்திய அரசு, அங்கே இருக்க கவர்னர், பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு முதலமைச்சருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிதி ஆதாரங்கள் வேணும். பழைய கவர்மெண்ட் எப்படின்னா வேறு மாதிரி, இப்போ கவர்மெண்ட் அப்படி இல்லை. அதிகாரிகள் வந்து எப்பவும் மாற மாட்டாங்க. இப்போ நான் இருப்பேன், நான் வந்து 91-96 மந்திரியாக இருந்தேன், 3 இலாகா பார்த்தேன், இப்போ மந்திரியாக இருக்கேன், 2 இலாகா பார்க்குறேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறேன். இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் 20 வருஷம் சென்று இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு 2 பகுதியிலையும் டிநகர் அப்படி மயிலாப்பூர் ஒரு மாதிரியான 10 தொகுதி தான். அதே நல்ல வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அந்த காலத்தில் மயிலை வேலுவை பற்றி சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் சிறந்த வேட்பாளர், வேறு வேறு கூட்டணிக்கு அப்படி இப்படி போய் தான் வேட்பை போயிடுது. இந்த தவணை நம்முடைய தலைவர் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அவருக்கு கொடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கி மாவட்ட செயலாளரும் 2 தொகுதிக்கு ஆக்கியிருக்கார். இந்த 2 தொகுதியுமே கொஞ்சம் டஃப்பான கான்ஸ்டியூன்சி தான் நமக்கு, ஸ்ரீநகரும் மயிலாப்பூரம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ நீங்கள் நடத்துகிற விதத்தை பார்க்குற பொழுது இந்த மயிலாப்பூர் சிறந்த ஒரு தொகுதியாக வரும் என்பதில் எனக்கு மாற்றம் கிடையாது. இங்கே கவுன்சிலர்கள்லாம் 7 பேர் பெண்கள்னு சொன்னார், 7 பேரா, 6 பேர் மொத்தம். நீங்களே எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிறீங்க பெண்கள். இருந்தாலும் பெரியார் கண்ட கனவு, அவர் வந்து பெரியார் வந்து பெண்கள்லாம் சம உரிமைப்படணும், நல்லா படிக்கணும், நல்லா வரணும், அதை திராவிட இயக்கம் தான் நிறைவேற்றது. நம்முடைய தளபதி அவர்கள் வந்ததற்கு கலைஞரும் இருந்தார், அவரும் சிறந்த முறையில் பணியாற்றினார். அவர் நான் பார்த்த தலைவர்கள் என்ன இளையாங்குடியில் நிற்கும்போது சொல்லுவார், என்னப்பா நானும் எம்ஜிஆர் ஒரு காலத்து ஒன்றாத்தாப்பா இருந்தோம். அவங்களுக்குள்ளே பார்த்தா தலைவர்களுக்குள்ளே கருத்து வேறோடவரும் போயிடுவாங்க, அது வேற. ஆனால் நம்முடைய தொண்டர்கள் திராவிட இயக்கம் என்ற கொள்கையை வந்து நம்முடைய தலைவர் கடைபிடிக்கிறார். அந்தனால நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவரை பின்னாடி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் நமக்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் ஏற்றுவோம். இங்கே வந்து பல்வேறு சமுதாய மக்கள், ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை எனக்கு தெரியும். நான் 22 நாள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் போது பிரச்சாரம் பண்ணேன் திமுகவுக்கு, எல்லா தொகுதியும் தளபதியார் தலைமையில் வெற்றி பெற்றுச்சு. இப்போ ஒரு தேர்தல் பணிக்குள்ளே இப்போ சொல்லியிருக்கோம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, புதுசாக அவர் சில பேர் வரப்போகிறாங்க, சில பேர் போவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 40 தொகுதிகளும் வென்றெடுக்கும். யார் நின்றாலும் சரி, பாரண காசி ராமேஸ்வரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருக்கு. யார் வந்துட்டால் ராமநாதபுரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் முதலத்தூரில், அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. யார் இருந்தாலும் சரி தான், தோல்வி உறுதி திமுக தான் ஜெயிக்கும், அவருடைய வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார். தளபதியார் யாரை நிறுத்துறாரோ அவருடைய வேட்பாளர் தான் ராமநாதபுரம் தொகுதியிலே ஜெயிப்பார். அது மாதிரி அவர் எந்தெந்த தொகுதியை கொடுத்தாலும் அந்த தொகுதியில் வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆட்சி என்பது தொடர்வது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, ஆதி திராவிட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அருந்ததியர் மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய மிக வரப்பிரசாதம் இந்த ஆட்சி. அனைத்து சமுதாய மக்களையும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா இந்த இன்றைக்கு இந்த ஆட்சியில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற, இப்போ வேறு நடக்கிறது வேற. ஆகவே பழைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மாதிரி நினைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். குற்றச்சாட்டு இல்லாமல் ஆட்சி நடத்தணும்னு நம்முடைய தலைவர் விரும்புகிறார்.
அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தெரியும், மாவட்ட செயலாளர்கள்லாம் தெரியும். ஒரு காலத்தை அது நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும், ஒரு பக்கம் அரசு நிர்வாகம், ஒரு பக்கம் ஆட்சி கட்சி, ரெண்டையும் நம்ம வண்டி பூட்டிய ரெண்டே மாட்டு வண்டி போகும், ரெண்டு மாடுகள் பூட்டிய வண்டி எப்படி ஒரு பாதையில் போகும், ரோட்டில் வந்து போனால் ரெண்டு ஒழிய மாதிரி போகணும். அப்படி போனால் தான் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தோம்னா தவளை தண்ணி கிடைக்குது, அப்புறம் வேறு மாதிரி போயிடும். ஆகவே தான் நம்முடைய மிக நிதானமாக நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக நிதானமாக ஆட்சியை நடத்தி கொண்டு செல்கிறார். குற்றச்சாட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ ரேஷன் கடையில் வேலை போடுறோம், இப்போ எங்கள் ஒரு 1100 பேர் வேலை போட போகிறோம், இப்போ சமையலர்கள் வேலை போட போகிறோம், அப்புறம் தலையாரியில் வேலை போடுறோம், இது எல்லாம் நம்ம குற்றச்சாட்டுகள் இல்லாமல் பண்ணுங்கள், அந்தந்த மெரிட் படி பண்ணுங்கள். நம்ம கட்சி குலைத்தவர்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, வந்து கொடுப்பாங்க. ஆகவே இந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்கின்ற ஒரு நல்ல ஆட்சி. இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் முதலமைச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்லை, யாரும் பண்ணுறதில்லை, கட்சியில் பண்ணுறதில்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க செயல்பாடு பொறுப்புகள் கொடுப்பார், என்னென்ன பொறுப்புகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மயிலாப்பூர் பகுதியில் நம்முடைய நன்றி சொன்னார் சொல்லலேன்னு சொன்னார், சொல்கிறதுக்கே 2 வருஷம் குரானா தான். இப்போ நான் கூட எங்கள் பகுதியில் இப்போ முடங்கி கிடந்த முதுகுளத்தூர் ஆரம்பிச்சு இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த வேலையுமே நடக்கலை. இப்போ 793 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது. பைபாஸ் புறம் போடுறான், ரோடு போடுறான், பஸ்ஸு விடுறான், எலக்ட்ரிசிட்டி 96 டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றிருக்கோம், குடிநீர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 2,883 கோடி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு முதல்ல கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது புதுக்கோட்டை சிவகங்கை ராம்நாடு கொடுத்தாரு. இப்போ நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக தலைவர்கிட்ட போய் அவர் நகராட்சி அமைச்சர் நம்முடைய நேரனை கூட்டிகிட்டு போய் எல்லோரும் போய் பேசி கீசி அவருக்கு சொல்லி இப்போ தண்ணி வாங்கியிருக்கோம்னு சொன்னால் அந்த ஆட்சி என்பது குடிநீரில் கொடுப்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது. இது நம்ம ஊரில் தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ எல்லா மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் இந்த வருஷம் சராசரி மழை தான் பெஞ்சிச்சு, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிச்சு, இருந்தாலும் எல்லா நீர்நிலைகள்லையும் தண்ணி இருக்குது. அதனால் குடிநீர் வந்து எந்த பிரச்சனையும் வராது, குடிநீர் எந்த சிக்கலும் வராது. அதே மாதிரி கரண்ட் மின்சாரம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, ஒரு அரசினுடைய கடமை வந்து உடனே இப்போ மாற்றங்கள். பழைய காலத்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது வேறு, இன்றைக்கு நடக்கிற நடைமுறைகள் வேறு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் அப்போ எப்படி இருக்கேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து வேறு மாதிரி இருந்தால் இப்போ எல்லாம் சின்ன பிரச்சனைனா கூட ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டியது. ஆகவே மக்களுடைய சமுதாய முன்னேற்றத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அந்த ஆட்சியுடைய கடமை. அதான் இந்த இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நல்ல அதிகாரிகளை வைத்திருக்கிறார். அவர் கூட இருக்க அதிகாரிகள் போனால் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத அதிகாரிகளை வைத்திருக்கிறார். நம்ம சீஃப் செக்ரட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சப்பாத்தி ஒரு டப்பாவில் போட்டுட்டு வந்துடுவார், மத்தியானத்துக்கு அங்கே தான் சாப்பாடு, அவ்வளோதான், அப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி. அது மாதிரி முதன்மை செயலாளர்கள், அவருடைய செயலாளர்கள், அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு அரசாக நிகழ் பார்த்துருக்கேன். நாங்கள் 50 வருஷம் அரசியலில் இருக்கேன், 1972 அரசியலில் இருந்து இன்றைக்கு 2022 ஆச்சு. ஆனால் இதுபோல் ஒரு சிறந்த ஒரு நிர்வாக திறமை உள்ள ஒரு ஆட்சியையும் நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். இது திராவிட இயக்க மண், இங்கே திராவிடம் தான் ஆளும். ஏன்னா திராவிடம்னா இப்போ ஒரு கட்சி தான், அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிடம். தந்தை பெரியார் இருந்தார், அவர் திராவிட கழகத்தை தொடங்கினார். அது பல்வேறு கட்சிகளாக பிரிந்திருக்கலாம், அதிமுக வந்திருக்கலாம், அதிமுக வந்திருக்கலாம், திகால் இருந்து திமுக. ஆனால் திமுக என்பது கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களால், தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட மகத்தான இயக்கம். எத்தனையோ வெற்றிகள் தோல்விகள் ஏற்பட்டாலும் கூட இந்த இயக்கம் நீடித்து கொண்டு இருப்பது காரணம் திராவிட உணர்வு உள்ள மக்கள் இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாட்டிலே 88% இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு தான் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தளபதி நமக்கு பிறகு இந்த ஆட்சி தொடரணும். ஏன்னா நான் இருக்கிறேன், இப்போ வேலை இருக்கார், என்னை இயற்கைக்கு யாரும் தப்ப முடியாது. ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கேன், அது வேறு. பின்னாடியும் திராவிட ஆட்சி தொடரணும், உங்களுக்கு பின்னாடியும் தொடரணும், உங்களுடைய ஜெனரேஷன் வரணும். அதுக்கு தான் நம்முடைய தளபதி, இளைய தளபதி நம்முடைய அவருடைய சின்னவர்னு சொல்கிறதுக்காக கூட இளைய தளபதினு சொல்லுங்கன்னு சொன்னார் நம்முடைய இந்துக்கள் யூனி, அவர் ஒருத்தர் வந்திருக்கார். ஆக அவர் பின்னாடி உள்ள ஜெனரேஷனுக்கு இப்போயே ட்ரைனிங் எடுக்கிறார் தலைவர்கிட்ட. தலைவர் கலைஞர்கிட்ட 55 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் அரசியலுக்கு வந்தார். ஆக ஒரு அனுபவம் என்பது ஒரு அரசியலில் ரொம்ப முக்கியம்.
இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கிறதுனால நிர்வாக திறமை இன்றைக்கி கூட ஒரு மீட்டிங் நடந்து 3 மணி நேரம் ஆகிடுச்சு, 3 மணி நேரம் தலைமை நடத்தினா அவ்வளவு நிர்வாக பிரச்சனைகள் இருக்குது. ஆக ஒரு அனுபவம் என்பது அரசியலில் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அனுபவமிக்க தலைவர்கள் தான் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள்லாம் அரசியலில் அனுபவம் உள்ளவர்கள். ஆகவே தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதில் எத்தனை கட்சிகள் வந்தாலும், எத்தனை இயக்கங்கள் வந்தாலும், எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும், அவையெல்லாம் போற்றுவோர் போட்டுட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றமிகு கருத்தை எடுத்துச் சொல்வேன், எவர் வரையினும் நில்லேன் அஞ்சேன். இது உண்மை மட்டும் வச்சுக்கோங்க, எவர் வரையினும் நில்லேன் அஞ்சேன். யார் வந்தாலும் வரட்டும், எதிர்த்து என்னால் செயலாற்ற முடியும் என்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த இயக்கம் தொடர்ந்தால் நம்முடைய தமிழ் சமுதாயம் முன்னேறும், நம்முடைய தமிழ்நாடு முன்னேறும். இன்றைக்கு கூட ஒரு கவர்னர் சொல்கிறார், தமிழ்நாடுக்கு தமிழகம் ஏன் தமிழ்நாடுன்னு என்ன அண்ணா பெயர் வச்சார், சென்னை என்ற பெயர் மாற்றி செந்தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்த பெயரை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு தான் தமிழர்களுக்குரிய நாடு, தமிழ்நாடு. இங்கே கூட 87% 90% வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு இன்றைக்கி நம்முடைய அமைச்சரவையில் பேசியிருக்கிறோம் தமிழர்களுக்கு. ஆகவே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, இந்தியா என்ற ஒரு ஒற்றுமிக்க நாடு, அதில் மாற்றம் கிடையாது. அன்றைக்கு சைனா போர் வந்தது போர் கூட நாம் எதிர்த்து நின்றது நம்ம தமிழ்நாடு தான் முன்னணி நின்றுச்சு. அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள்லாம் ஒன்றுபட்டு சைனாவை எதிர்த்தார். இந்தியா என்பதே மாற்றம் கிடையாது, ஆனால் தமிழ்நாடு என்ற உரிமை நமக்கு உண்டு. அந்த தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நாம் உரிமை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்குரிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவர் இந்தியாவை இன்றைக்கு எதிர்நோக்கிறது. நாளைய பாராளுமன்றம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் 40% நம்ம ஜெயிக்கிறோம், அதில் மாற்றம் கிடையாது. எந்த விதத்திலும் ஜெயிச்சே தீர்வோம். ஒரே ஒரு தொகுதி இருந்துச்சு, அது இப்போ நம்ம பக்கம் வரப்போகுது தேனி. ஆக 40% நம்ம ஜெயிப்பது உறுதி. கூட்டணி பற்றி தலைவர் முடிவு செய்வார், அவர் சொல்கிற வழியில் அவர் எதை வழிகாட்டுறாரோ அவருடைய அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதையெல்லாம் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மக்களை ஒன்று திரட்டி தமிழக மக்களின் பின்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னால் தான் தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இந்த சிறப்பான கோலப்போட்டி நாங்கள் பார்த்தோம். இப்போ சமத்துவ பொங்கல்னு வச்சுருக்கேன். சமத்துவம் என்பது எல்லாரும் சேர்ந்து வைக்கிற பொங்கல். பொங்கல் திருநாள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடும். ஜல்லிக்கட்டு அது ஒரு மாதிரியான விளையாட்டு, அது வீரம் செறிந்த விளையாட்டு, வீரம் நிறைந்த மண் நம்முடைய தமிழ் மண். ஆகவே அந்த விளையாட்டை வந்து விட்டு கொடுக்க முடியாது. தான் ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நடக்குது. இப்போ 100 கணக்கான கோடி ரூபாய் நம்முடைய ஜல்லிக்கட்டு நம்ம பாலமேடில் நடப்பதற்கு உறுதி செய்து தலைவர் உத்தரவிட்டு அதுக்கு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேனா கொடுத்தார் நம்முடைய பகுதி செயலாளர், நம்முடைய வட்ட செயலாளர். பேனா என்பது வாழ்முனையை விட பேனா முனை சிறந்தது அப்படி சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அதுக்கு பெரிய கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. எல்லா தலைவர்களுக்கும் சிலை இருக்குது வைக்கிறான், எல்லா தலைவர்களும் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் சிலை இருக்குது, கட்சி மாச்சரியம் இல்லாமல் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் தலைவர் கலைஞர் என்ன செஞ்சார்னா, வாழ்முடையோட பேனாமுனை சிறந்தது என்று தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் மக்களை கவர்ந்தவர் தலைவர் கலைஞர். ஆகவே தான் அவருக்கு பேனா சொன்னான். சும்மா வந்து வைக்கிறல, எழுத்துக்கள் மூலம் அவர் கட்டுரை, அவர் பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரு அரசியல் பிரமுகர், சினிமா கதாசிரியர், பாடலாசிரியர், கதைவசனகர்த்தா. எம்ஜிஆர் கூட அவருடைய கதைவசனத்தில் பல படங்கள் நடிச்சிருக்கார். அதற்கு பிறகு தான் முன்னேறி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு திறமை உள்ள ஒரு மனிதருக்கு வைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. அதைத்தான் அவர் நினைவுபடுத்தி இன்றைக்கு ஒரு இந்த நினைவு பரிசாக வழங்கினார். ஆகவே தலைவர் புகழ், அவர் கலைஞர் வந்து தமிழ்நாட்டிற்காக உழைத்தவர். அவர் எந்த விதமான அரசியல் வந்து நான் பார்த்தேன். அவர்கிட்ட இளையாங்குடியில் எம்எல்ஏயாக இருக்கும்போது அடிக்கடி நான் அவர்கிட்ட பேசுவேன், என்ன சொல்வார். அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்வார், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர் அவர். அவருடைய எழுத்து ஞானம் இருக்க அது யார் மாறியும் முடியாது, அவர் மாதிரி முடியவே முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த ஒரு எழுத்தாளர். அப்படிப்பட்ட சமயோஜிதமாக பேசுவார். படி படின்னு ஒரு நான் சொன்னேன், மேலேருந்து இறங்கி கீழே இருந்தார். என்னப்பா இந்த வயசில் படிக்க சொல்ல, இல்லைங்க படியை பார்த்து படி. அதாவது சமயோஜிதமாக பேசுவார். அப்படி அந்த சூழ்நிலைக்கு தக்கான பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து நம்முடைய தலைவர் கலைஞர். நான் அவர் பல கோணத்தில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் கொண்ட ஒரு நல்ல தலைவர்கள் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதற்கு பிறகு அவருடைய தளபதியார் வந்திருக்கிறார். அதற்கு பிறகும் திராவிட ஆட்சி தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி. பெண்களெல்லாம் அன்றைக்கி சிலம்பாட்டம், 2 பேர் பெண்கள் ஆடினாங்க. மயிலை வேலை இருக்கிறனால அந்த சிலம்புக்கு முன்னாடி வந்துருக்க அந்த வேலை வச்சு கொடுத்தாரு ரெண்டு சார். அதனால் அவர் மாவட்டச்சார் கம்பு தான் வச்சு அந்த சிலம்பு சுற்றுறது, அப்புறம் அந்த மான் கொம்பு சண்டை போடுறது, இதெல்லாம் அந்த காலத்து வீர விளையாட்டு. இப்போ அந்த விளையாட்டுகள்லாம் இப்போ நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் இப்போ முன்னெடுத்து செல்கிறாங்க.
அப்படிப்பட்ட தமிழ்நாடு சிறந்து விளங்குவதற்கு நம்பர் ஒன் தமிழ்நாடாக வருவதற்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் முயன்று வருகிறார்கள். அவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம். அவர் தலைமையில் இந்த தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிலை தொடர வேண்டும். தமிழ்நாட்டுடைய நம்முடைய தலைவருடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று அதுதான் இருக்கும். திராவிட முன்னேற்றம் இந்த வான உள்ளளவும் இந்த கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும். திராவிட ஆட்சி தான் நடக்கும், திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும் என்பதை சொல்லி நம்முடைய தளபதியார் அவர்கள் புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.